தடுப்பூசி இலங்கை வெளியிட்ட தகவல் ஆயிரக்கணக்கான தென்னிலங்கை மீனவர்கள் முல்லைத்தீவுக்கு படையெடுப்பு அரசை காப்பாற்ற ரணில் பிரியத்தனம் எதிரணி எம்பி குற்றச்சாட்டு கமன் பிளவுக்கு எதிரான பிரேரணியை தோற்கடிப்போம் அமைச்சர் ரோஹித திட்டவட்டம் பிரதமர் மகிந்தவுடன் எதிர்கட்சி எம்பிக்கள் ரகசிய பேச்சு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் நடுவராக இலங்கை பெண் பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகும் கொழும்பு தடுக்கும் முயற்சியில் அரசாங்கம் இலங்கைக்கான விமான சேவைகளை இடைநிறுத்தியது சீனா தாமதமாகும் அணுசக்தி ஒப்பந்த பேச்சு சீற்றத்தில் அமெரிக்கா சீனோபாம் தடுப்பூசி பெற்றுக்கொண்டு தொன்னூற்றி ஐந்து சதவீதமானோரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளதாக இலங்கையில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்பட்ட ஆய்விலேயே இந்த விடியம் தெரிய வந்துள்ளது இதன்படி உலகம் முழுவதும் பரவிவரும் வரும் கோவிட் டெல்டா வைரஸ் தாக்கத்திற்கு இந்த தடுப்பூசி முழுமையான பாதுகாப்பை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் கொரோனாவுக்கு எதிரான சீனாவின் தடுப்பூசிகளை எதிர்காலத்தில் தாம் பயன்படுத்த போவதில்லை என சில ஆசிய நாடுகள் தெரிவித்துள்ளன சீனாவின் கோவிட் பத்தொன்பதிற்கு எதிரான தடுப்பூசிகளான சீனோபாம் மற்றும் சீனோவாக் ஆகியவற்றை பயன்படுத்தி வந்து ஆசிய நாடுகளே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன கொரோனா வைரசிற்கு எதிராக குறித்த சீன தடுப்பூசிகள் சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தியுள்ளதாக ஆசிய பிராந்தியத்தில் ஏற்கனவே கருத்துக்கள் நிலவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் சீனாவின் தடுப்பூசியின் வினைத்திறன் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் எதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கில் வெளி மாவட்ட மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் என வடமாக நாடு சபையின் முன்னாள் உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் முல்லைத்தீவு கொக்கலாய் முகத்துவாரம் பகுதியிலிருந்து நாளார்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னிலங்கை மீனவர்கள் படையெடுப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இதற்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் வினவியுள்ளார் முல்லைத்தீவு கொக்கலாய் பகுதியிலிருந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக தென்னிலங்கை மீனவர்கள் செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இது தொடர்பாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மற்றும் கரைதுறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் லோகேஸ்வரன் ஆகியோர் நேற்று கொக்கலாய் பகுதிக்கு சென்று நிலைமைகளை நேரடியாக பார்வையிட்டுள்ளனர் இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வெளிமாவட்ட மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதார ஆதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் அரசாங்கத்தை காப்பாற்ற ரணில் விக்ரம் செயற்பட்டு வருகின்றார் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமீத விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் எரிசக்தி அமைச்சர் உதயன் கமன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியின் மூலமாக அரசாங்கத்திற்குள் ஏற்பட பிளவை தடுக்கும் விதத்தில் ரணில் செயற்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஒட்டுமொத்த அரசாங்கத்திற்கும் எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வர வலியுறுத்த இதுவே காரணம் எனவும் சமீத விஜய்யஸ்ரீ மேலும் தெரிவித்துள்ளார் எதிரணியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள எரிசக்தி அமைச்சர் உதயன் கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை மூன்றிலிருந்து பெரும்பான்மையுடன் தோற்கடிப்போம் என அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாம் நம்பிக்கையில்லா பிரேரணிகள் குறித்து அச்சப்படாத காரணத்தினால்தான் இதனை விவாதத்திற்கு எடுத்துள்ளோம் இதனை கொண்டு வந்துள்ள எதிர்த்தரப்பினர் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போன்றுதான் செயல்படுகின்றார்கள் எரிபொருள் வாங்கு மக்களை நீண்ட வரிசையில் கடந்த காலத்தில் நிற்க வைத்த இந்த தரப்பினர்தான் என்று எரிபொருள் நிலையற்றம் குறித்து பேசுகின்றார்கள் இந்நிலையில் பலிசக்தி அமைச்சருக்கு எதிராக இவர்களால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை நாம் வெற்றிகரமாக தோற்கடிப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த எதிர்க்கட்சியில் உள்ள முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற அரச நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தின் முடிவில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோருடன் வெளியேறியதை காண முடிந்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது அமைச்சர் உதயன் கமன் பிளவிற்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்கட்சியில் இருக்கும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பிரதமர் மஹிந்தவை நேற்று ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டை போட்டிகளுக்கான நடுவராக இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் தலைமை பெண் போலீஸ் ஆய்வாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஜப்பானில் டோக்கியோவில் தொடரும் இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் முதல் இலங்கை பெண் குத்துச்சண்டை நடுவர் என்ற பெருமையை தலைமை ஆய்வாளராக டி நெல்கா சிரோமாலா பெற்றுள்ளார் காலி ரிபன் மகளிர் வித்தியாலயத்தில் கல்வி பயின்றுள்ள நெல்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பொலிஸ் திணைக்களத்தில் இணைந்துள்ளதுடன் பொலிஸ் கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை பெற்றுள்ளார் நெல்கா சிரோமாலா முதல் பெண் பொலிஸ் குத்துச்சண்டை அணி உறுப்பினராக இரண்டாயிரத்தி இரண்டில் பொலிஸ் குத்துச்சண்டை அணியை பிரேத்துவப்படுத்தியதுடன் சர்வதேச அளவில் குத்துச்சண்டையில் இலங்கையை பிரயுத்துவப்படுத்திய முதல் பெண் போலீஸ் அதிகாரியும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் உள்ளூர் குத்துச்சண்டை போட்டிகளின் நடுவராகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் சர்வதேச போட்டிகளின் நடுவராகவும் செயல்பட்டு வரும் நெல்காஸ் ரோமாலா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் ஆசியாவின் சிறந்த குத்துச்சண்டை நடுவருக்கான விருதினையும் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் கல்வி அமைச்சர் எல் பீரிசுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பளம் மற்றும் கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் இணையவழி கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த போராட்டம் இன்று ஒன்பதாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையிலேயே இந்த விடியம் தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிசிற்கும் இடையிலான ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து சாங்காய் செல்லும் சீனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸின் விமான சேவைகள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறு முதல் இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளன ஜூலை மாதம் ஆறாம் தேதி கொழும்பிலிருந்து தென்மேற்கு சீனாவின் ஜுன்னான் மாகாணத்திற்கு சென்ற எம் ஜு எழுநூற்றி பதினான்கு என்ற விமானத்தில் சென்று ஆறு பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது இந்நிலையில் கொழும்பு சாங்காய் விமான சேவைகள் இடைநிறுத்தப்படும் அதே நேரத்தில் கொழும்பு குன்மிங் விமான சேவைகளும் அடுத்த வாரம் முதல் ரத்து செய்யப்படும் என அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ஈரான் வேண்டுமன்றே தாமதப்படுத்துகின்றது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அண்மையில் ஈரானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையொட்டி கடந்த மாதம் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை மற்றும் கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை அடுத்து இந்த கருத்து வெளிவந்துள்ளது ஈரானின் இந்த அறிவிப்பு அணுசக்தி ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு மீண்டும் திரும்புவதற்கான முட்டுக்கட்டையான காரணத்தை திசை திருப்பும் ஒரு மூர்க்கத்தனமான முயற்சி என அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் நெட் நெட்ஃப்ரைட்ஸ் கூறியுள்ளார் இதன் மூலம் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ஈரான் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகின்றது ஈரான் ஒரு மனிதாபிமான சைகை செய்வதில் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் அந்த நாடு அமெரிக்க கைதிகளை உடனடியாக விடுவிக்கும் என அவர் கூறியுள்ளார்